name is what? My name is friendly and everyone winner justice. So நம்ம இன்னைக்கு கேட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தயவு செஞ்சு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கேட் வீடியோல நான் சொல்லக்கூடிய ரீசன் நல்லா இருந்துச்சுன்னா இம்மிடியா நீங்க வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்பதான் உங்க கேட்ஸ காப்பாத்த முடியும். ஏன்னா இந்த வீடியோ மேக் பண்ணதை பாத்தீங்கன்னா, கேட்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் இருக்கும். அந்த அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா இம்மிடியா நீங்க டாக்டர் கிட்ட போங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நான் வந்து MBBS படிச்ச வெட்டினரி டாக்டர் கிடையாது. சின்ன வயசுல இருந்து பெட்ஸை வளர்த்திருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி நோய், அதாவது ஒரு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸில் வருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நிறைய வீடியோஸ் மேக் பண்றேன். அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்க கேட் ரொம்ப சிக்கா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் கிட்ட ஸ்டார்ட் பண்றீங்க, ஹோம்மேட் ரெமெடிஸ் கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு வந்து ஹோம்மேட் ரெமெடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு அது வந்து ஒரு 50% குணமா இருந்தா பேலன்ஸ் 50%ல தான் இந்த மஞ்சத்தூள் போட்டு சரியாகுமே. திரும்ப இந்த சில மருந்துகள் இருக்குது வீட்டு மருந்து, அதெல்லாம் போட்டு சரியாகுமே. ஆனா அந்த 50% குள்ள இருக்கிற சான்ஸ்ல நீங்க வெட்டினரி டாக்டர் மட்டும் கூட்டிட்டு போக முடியும். ஏன்னா ஒரு கேட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல உயிர் வாழணும்னா ஒன்னு லக்ல வாழணும், அப்படி இல்லைன்னா தடுப்பூசி போட்டு இருக்கணும். ஏன்னா கேட்ஸுக்குனே சில கை கால் விளங்காத மாதிரி ஒரு பக்குவாத நோய் வரும், அதுக்கு வந்து இந்த திரும்ப கேன்சர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி திரும்ப வைரஸ் காய்ச்சல் வரும், இந்த மாதிரி கேட்ஸ்க்குனே பல நோய்கள் வரும். அதான் தடுக்கிறது தடுப்பூசி இருக்கு. அதையும் மீறி நீங்க 2 வயசுக்குள்ள இருக்கிற கேட்ஸ்க்கு வந்து பச்சையான ஃபுட்டை தவிர்ப்பதே தவிர்க்குவோம். 2 மாசத்துக்கு கம்மியா இருக்கிற குட்டிக்கு வந்து பாலை தவிர எதையும் தர தேவையில்லை. நான் உங்களுக்கு கேட்டுக்கான அதுக்கு முன்னாடி என்னோட படியை பாத்துருங்க. ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாக்க போறது நீயா சொல்லு. இன்னைக்கு என்ன வச்சு கொள்ள போற நீ, அதுதான் வீடியோ டாபிக். படி நம்ம வழி காட்டோம். ஓகேவா? சோ ஓகே गाइस, சோ நிமிஷம் படி அமைதியாயிட்டோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஷயத்து கரலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்க. உங்க கேட்ஸுக்கு உடம்பு சரியில்லைனா ஃபர்ஸ்ட் வந்து அதோட பிஹேவியர்ல மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து ஒன்று 2 விஷயமா இருக்கும். ஒன்று, நீங்க ஃபுட்டு கொண்டு போனீங்கன்னா ஓவர் ஆக்டிவா இருக்கும், ஃபுட் இல்லாத டைம்ல ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்க கேட் உடம்பு சரியில்லாத டைம்ல அதுங்க ஆக்டிவாவே இருக்கிறது, சோம்பேறியாவே இருக்கிறது, ஒரு மாதிரி படுத்து படிக்காவே இருக்கும், ரொம்ப பயங்கர சோம்பேறித்தனமா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். அதோட பிஹேவியர்ல மாற்றங்கள் ஏற்படுதா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கேட் பொதுவாகவே க்ரூமிங், தன்னைத்தானே பயங்கரமா சுத்தப்படுத்தும். என்னைக்கு உங்க கேட் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்துறது நிறுத்துதோ, இதெல்லாம் பொதுவான ரீசன் சொல்றேன். ஏன்னா சில கேட்ஸ் வந்து கொஞ்சம் சுயம்பேறத்தனமா சுத்தப்படுத்தாம கூட இருக்கும், அதாவது சொல்றேன். என்னைக்கு வந்து உங்க கேட்ஸ் தான் உடம்பு கிளீன் பண்றது நிறுத்துதோ, அப்ப அது பாடி வந்து சிக் ஆகுதுன்னு அர்த்தம். சோ மூணாவது ரீசன் சொல்றேன் பாருங்க, அதோட மவுத் இருக்கு தெரியுமா, வாயோட கலர் மாறும். வேணா நீங்க இப்போ உங்க நல்லா இருப்பதும் உங்க கேட்ஸோட வாய் பாருங்க. உடம்பு சரியில்லாத போது பாத்தீங்கன்னா அதோட வாய் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரத்தோட்டம் இல்லாத மாதிரி, நம்ம கையில ரத்தோட்டம் இல்லைன்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரியே மாறும். ஸோ மூணாவது ரீசன். நாலாவது ரீசன் பாத்தீங்கன்னா, கேட் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதையே தவிர்த்துடும். நாலாவது ரீசன். அஞ்சாவது ரீசன் பாத்தீங்கன்னா, உங்க கேட்ஸ் வந்து இதை எப்படி சொல்றதுன்னா, அஞ்சாவது ரீசன் என்னன்னாலும் பாத்தீங்கன்னா, கேட் வாமிட் பண்ணும், மோஷன் ஒரு மாதிரி ரொம்ப லிக்விடா போகும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க கேட் சிக்கா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து காமனான ரீசன் தான். சோ இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஆறாவது ரீசன் பாத்தீங்கன்னா, உங்க கேட் வந்து இந்த வாமிட் பண்ணி தெரியுமா, இந்த டிஃபரன்ஸ் சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே பாத்திருக்கேன். அதாவது 2 வயசுக்கு மேல இருக்கிற கேட்டா இருந்துச்சுன்னா, கோல்டு பிடிச்சி இருந்துச்சுன்னா ஒயிட் கலர்ல வாமிட் எடுக்கும். இதை 2 வயசுக்குள்ள இருக்கிறது இல்ல 2 வருஷத்துக்கு மேல இருக்கிற கேட்டா இருக்கட்டும், வாமிட் வந்து மஞ்சள் கலர்ல எடுத்துச்சுன்னா தயவு செஞ்சு இமிடியட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி, ஃபுட் பாய்சன் ஆகி என்ன ஆயிடுச்சு, என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஏழாவது ரீசன் வச்சுக்கோங்க, கேட் சாப்பிட்றதையோ டோட்டலா நிறுத்திட்டோம். கேட் சாப்பிட்றது டோட்டலா நிறுத்திச்சுன்னா அதோட பாடி வெயிட் பயங்கரமா ரெடியூஸ் ஆகும். புரியுதா? இப்ப 8th ரீசன் பாத்தீங்கன்னா, உங்க கேட் இறக்க போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு கேட்ஸ் மட்டும் எனக்கு தோணுது, ஏன்னா கேட் நான் பாத்திருக்கேன். ஒரு விலங்கு தான் இறக்க போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா காட்டு விலங்குகள் எல்லாம் தனிமையில போய் உட்காந்துக்கும். அது வந்து ரொம்ப ஒரு ஐசோலேஷன் பண்ற மாதிரி, அதுங்களை தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு இறக்கும் போது உடலை வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிக்கிற மாதிரி அதுலயே போய் படுத்துக்கும். சோ அந்த மாதிரி உங்க கேட் தனிமையில போய் படுக்குதான்னு ரொம்ப முக்கியமா பாருங்க. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ரீசன், உங்க கேட் சிக்கா இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான ரீசன். இந்த மாதிரி ரீசன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க இம்மிடியட்டா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அதுதான் ரொம்ப முக்கியமே. நீங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டி போகாம எனக்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி விஷத்தை சாப்பிட்டுருச்சு, சோ பாடி சிக் ஆயிடுச்சு, சோ அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா என்னால கைடு பண்ண முடியும்.
ஆனா எனக்கு சூழ்நிலை தெரியும். நீங்க சொல்லப்போது அவங்க கேட் வந்து ஒரு மூணு நாளைக்கு மேல பட்டினி இருக்குன்னு சொல்லப்போது எனக்கே தெரியும் அந்த கேட்டோட முடியாது. ஆனா அந்த டைம் நான் கேட்போம் அவரு சளி பிடிச்ச கேட்டுக்கு எப்படின்னா அதில் ஃபிஷ் சாப்பிட முடியும் ஆனா பால் குடிக்காத அந்த அளவுக்கு. ஸோ அதை கேட் பொதுவாகவே குணமாகுதுன்னா நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு தூங்கினாவே கேட்ஸ் குணமாகும். ஆனா ஃபுட்டு சாப்பிட்டு தூங்கலன்னா அந்த கேட்ஸ் ரொம்ப ரொம்ப சிக்காகி இறக்கிறதுக்கு தான் சான்ஸ் வரும். இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே ரொம்ப பொதுவான காமன் ரீசன் தான். இந்த ரீசன் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்க பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. ஸோ நாம நாளைக்கு ஒரு கேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சீ பண்ணுங்க.